சேலத்தில் மக்காச்சோள பயிரில் அமெரிக்கன் படைப்புழு தாக்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 5000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. தலைவாசல், பட்டுத்துறை, நாவக்குறிச்சி, பரக்கூர், சிறுவாச்சூர், ஊனாத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள இந்த மக்காச்சோளத்தை அமெரிக்கன் படைப்புழுக்கள் தாக்கி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பலமுறை பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தும் அமெரிக்கன் படைப்புழுவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் விளைச்சல் வரும் நேரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு இலவசமாக பூச்சிக்கொல்லி மருந்து வழங்கிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.